அனைவருக்கும் வணக்கம். நாம் ரோமரிஷி என்கிற ஒரு மிகப்பெரிய சித்தர் அருளி செய்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யோக கலையை யாருக்கு கற்பிக்கலாம், யாருக்கு கற்பிக்க கூடாது என்பதிலே யோக கலையை காட்டிக் கொடுக்கக்கூடியவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ரோமரிஷி சொல்லுகிறார். தகுதியற்றவர்களுக்கு இந்த யோக கலையை கற்பிக்க கூடாது என்பது சித்தர்களுடைய அறிவுரையாக இருக்கிறது. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்து வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்கிற பெயரிலே சில விதிமுறைகளை கொடுத்தார்கள். இவையெல்லாம் யோகம் பழகக்கூடியவர்களுக்கு இருந்தாக வேண்டிய தகுதிகள் என்று வலியுறுத்தி சொன்னார்கள். இதை பலரும் கடைபிடிப்பதில்லை. அது காரணமாக சுவாமியினுடைய ஆசையை பெற முடியாது போயிருக்கிறார்கள். சித்து வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்கிற நூலிலே மேலே சொல்லி இருக்கக்கூடிய வகுப்புகளை அனுசரித்து நடப்பவர்களை அல்லாது மற்றவர்களை நாம் பார்ப்பதில்லை, அவர்கள் மீது நமக்கு எந்த ஒரு இரக்கமும் ஏற்படாது என்கிற கருத்தை ஞானபிதா சொல்லியிருந்தார்கள். இதே கருத்துக்களை ரோமரிஷியினுடைய பாடல்களிலேயும் நம்மால் பார்க்க முடிகிறது. வாங்கி அந்த பன்னிரண்டின் உள்ளே லேசி வன்னி நின்ற இடமல்லோ சூரியன் வாழ்க்கை, ஓங்கி இந்த இரண்டு இடமும் அறிந்தோன் யோகி, உச்சபரம் அடிதானே 16 தாங்கி நின்ற காலடிதான் 12 சார்பான 16 மெல்ல வாங்கி, ஏங்கினதை 12 நிறுத்தி ஊதி, எழுந்த குறியட்டம் அடங்கிற்று பாரே. 12 உள்ளே ரேசி, ரேசகம் உள்ளே ரேசி, ரேசகம் என்கிற வார்த்தையை உள்ளே ரேசி என்று ரோமரிஷி குறித்திருக்கிறார். ஊர் அகம், ரேஸ் அகம், கும்பி அகம் என்றே சொல்லுகிறார்கள். உள்ளே ஏற்று, உள்ளே இறக்கு, உள்ளே நிறுத்து என்பதே இந்த விளக்கமாக இருக்கிறது. வன்னி நின்ற இடம் என்பது சுழுமுனை மையத்தை குறிக்கிறது. இந்த இடத்திலே மனத்தை நிறுத்தக்கூடிய ஒருவன் யோக சாதனத்திலே மேன்மையை பெற்று சூரிய பிரகாசத்தை பெறுகிறான். சித்த வேதத்திலே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லும் போது, இப்போது சூரியன் உதித்திருக்கவில்லை, சூரியன் உதித்தால் பின்பு மறைவதில்லை, இப்போது நாம் இருளிலாகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது போன்ற கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். ஞான சூரியன் என்பது சுழுமுனை மையத்திலே மனம் ஒடுங்கும் போது உதயமாகும். அப்படி உதயமாகக்கூடிய ஞான பிரகாசம் என்பதுதான் ஒரு யோகிக்கு தெளிவை கொடுக்கிறது என்பது ஞானபிதாவின் கூற்றாக இருக்கிறது. இரண்டு இடங்களையும் அறிந்தவன்தான் யோகி. எந்த இரண்டு இடங்கள்? சந்திரகளை, சூரியகளை ஆகிய இந்த இரண்டு இடங்களையும் அறிந்தவன்தான் யோகி என்று ரோமரிஷியும் குறிப்பிடுகிறார். 12 அங்குலங்களை ரேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவரவர் கை கட்டைவிரல் கணம் என்பது ஒரு அங்குலம் என்றாகும். சுழுமுனை மையத்திலே இருந்து ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் 12 அங்குலம் சுவாசம் நாசமாகிறது. இது ஜீவசக்தியாகிய வாயுவை நாசம் செய்து கொண்டிருக்கிறது. இப்படி நாசி வழியாக வெளியே செல்லக்கூடிய சுவாசத்தை கட்டுப்படுத்தி அன்னாக்கின் உள்ளேயே அதை நடக்கும்படியாக பழக்க வேண்டும். அப்படி பழக்கும் போது சரியான பாதையிலே ஜீவசக்தியாகிய வாயு பயணிக்க ஆரம்பிக்கும். காலடிதான் 12 என்று சொல்லிவிட்டார். கால் என்று சொன்னால் எது? அது சந்திரகளை, சூரியகளை. சந்திரகளை, சூரியகளை ஆகியவற்றை பாதங்கள் சிவனின் பாதங்கள் என்று குறிப்பார்கள். சந்திரகளை சக்தியின் பாதம், சூரியகளை சிவனின் பாதம். இந்த பாதங்கள் 12 அங்குலங்களாக பயணிக்கின்றன. அன்னாக்கு பாதை வழியாக சஞ்சரிக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு 12 அங்குலங்கள் உள்ளே சஞ்சரிக்கிறது. இந்த சஞ்சரிப்பை சரியாக பயன்படுத்தி சுழுமுனை மையத்திலே அதை நிறுத்த பழக வேண்டும். சார்பான 16 மெல்ல வாங்கி என்று சொல்லுகிறார். 16 என்றால் என்ன? 8 2. 8 என்பது சந்திரகளை, 2 என்பது சூரியகளை. இந்த இரண்டும் இணையும் போது, பெருகும் போது அது 16 என்று ஆகிறது. இந்த 16 என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகளை, சூரியகளையை ஒன்றாக இணைத்து சுழுமுனை மையத்திலே நிறுத்தி 12 அங்குலங்கள் நாசமடைந்து விடாதபடியாக, வெளியிலே சுவாசத்திலே ஜீவசக்தியாகிய வாயு நாசமடைந்து விடாதபடியாக நிறுத்தி ஊதினால் குறியட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனை மையத்திலே ஜீவசக்தியாகிய வாயு என்பது ஒடுங்கி போகும் என்பதுதான் இப்பாடலின் திரண்ட கருத்தாக இருக்கிறது.
நாம் செய்யக்கூடிய சித்த வித்தை பயிற்சிகளே சந்திரகளை சூரியகளையே இணைக்கக்கூடிய காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் இத்திருப்பாடலிலும் ரோமரிஷி நமக்கு சொல்லி இருக்கிறார். அழைப்பதுவும் நல்ல பிள்ளை ஆனால் நன்றே, ஆகாத சீடர்களை சேர்த்தால் தோடம், பிழைப்பதற்கு வழி சொன்னால் பார்க்க மாட்டான், பெண்டாட்டி மனங்குளிர பேசும் மாடு, உழைப்பதற்கு சனனம் எடுத்தானே அல்லால் உதவி தனக்கு எவ்வளவும் உண்டோ இல்லை, இழப்பம் இவன் பேச்சை அடிக்கடிதான் ஆகும், ஏதுக்கு சொல்லுகிறோம் இனிமேல் தானே. அருமை மக்களே, இந்த யோக சாதன பயிற்சிகளை உலகியல் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு எதுவும் தேவை என்று கூறக்கூடியவனுக்கு காட்டிக் கொடுக்காதீர்கள். அவன் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். தயவு, ஜீவகாருண்ய ஒழுக்கம், அன்பு ஆகியவற்றை மனத்திலே நிறைத்தவனாக இருக்க வேண்டும். சகல உயிர்களையும் சமநோக்கு பாவனையிலே பார்க்கக்கூடிய பக்குவம் பெற்றவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனுக்கு மட்டுமே இந்த யோக கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடாது. இதை கற்றுக்கொண்டு விட்ட பிறகு அவர்கள், இந்த யோக கலையிலே எனக்கு அட்ட மாசத்துக்கள் கிடைக்குமா, இந்த பயிற்சியை செய்தால் மாட மாளிகை கூட கோபுரங்களை கட்டி கொண்டு விட முடியுமா, மிகப்பெரிய பொண்ணும் பொருளும் திரட்டி விட முடியுமா என்பது போன்ற சிந்தனைகளை கொண்டிருந்தால் அவர்களுக்கு இந்த யோக கலையை காட்டி கொடுக்காதே என்று ரோமரிஷி சொல்லுகிறார். இவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ வேண்டியிருக்கிறது. மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டும், குடும்பத்திற்காக பொருள் தேட வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடுவதற்காக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது. எனவே இதையெல்லாம் நிறைவேற்றி முடித்தான பிறகு வந்து உங்களிடத்திலே யோக கலையை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று எவராவது சொன்னால், அப்படி வயது முதிர்ந்து தளராத பருவத்திலே வரக்கூடியவர்களுக்கு யோக கலையை கற்றுக் கொடுக்காதே என்றும் சொல்லுகிறார். இளம் வயதிலேயே இந்த யோக கலையை கற்றிருக்க வேண்டும். வயது முதிர்ந்து விட்டால் முதுகுத்தண்டு நேராக அமர்வதற்கு ஒத்துழைக்காது. அது காரணமாக உலக கடமையெல்லாம் முடித்துவிட்டு காலம் போன கடைசியிலே சங்கரா சங்கரா என்பதைப் போல அப்போது வந்து யோக கலையை கற்றுக்கொள்கிறேன் என்று எவராவது வந்தால் அவர்களுக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுக்காதே என்று ரோமரிஷி சொல்லுகிறார். பெண்டாட்டியின் சொல் பேச்சு கேட்டு நகை பணத்தை திரட்டி பெண்டாட்டியின் காலடியிலே போட்டு அவரிடத்திலே அற்ப காம இன்பத்தை சுகிப்பதற்காக மாடுகளாக இவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இரக்கம் காட்டாதே, இவர்களுக்கு இந்த யோக கலையை காட்டி கொடுக்காதே என்று ரோமரிஷி யோக கலையை காட்டி கொடுக்கக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறார். இவன் பேச்சை கேட்காதே, இப்படிப்பட்டவர்களுக்கு எந்த விதத்திலும் யோக கலையை கற்பிக்காதே என்று தடாலடியாக அறிவிக்கிறார். நல்ல வழியை சொன்னாலும் இவர்கள் கேட்க மாட்டார்கள். மற்றவர்கள் மனம் குளிர பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அல்லாது உண்மை கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ரோமரிஷி குறிப்பிடுகிறார். ராமலிங்க வள்ளலாருக்கும் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சருக்கும் இன்னமும் இந்த உலகிலே அவதரித்து சென்றிருந்த எண்ணற்ற மகான்களுக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. நல்ல கருத்துக்களை சொல்ல வந்தாலும் கூட அற்ப உலக வாழ்க்கைக்காக ஏதாவது இந்த சாமியாரிடம் கிடைக்குமா என்று கேட்டு அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாகவே பெரும்பகுதி பேர் இருக்கிறார்கள். இது அடாது, இது தகாது என்று ரோமரிஷி இங்கே யோக கலையை கற்றுக்கொள்பவர்களுக்கும் கற்பிப்பவர்களுக்குமான அறிவுரையை சொல்லுகிறார். பாறையா குதிரை மட்டம் பாய்ச்சல் போச்சு, பரப்பினிலே விடுக்காதே சத்தம் தன்னை, நேரையா இறந்திதழின் நடுவே வைத்து நிறைந்த சதாசிவனாரை தியானம் பண்ணு, கூரையா அங்குடன்தான் நாளும் சென்றால் குறிக்குள்ளே தான் அடக்கி கொண்டதையா, ஆரையா உனக்கு ஈடு சொல்ல போறேன், அருமையுள்ள என் மகன் என்று அழைக்கலாமே. நான் சொல்லியவற்றை சரியாக கடைபிடித்து நான் சொல்லியபடியாக நீ யோக பயிற்சியை செய்தால் உன்னை என்னுடைய மகன் என்று நான் பெருமையாக சொல்லிக் கொள்வேன். என் சொல் பேச்சு கேட்காதவனை என்னுடைய மகன் என்று நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்று ரோமரிஷி சொல்லுகிறார். குதிரை மட்டம் பாய்ச்சல், வாசி குதிரை என்றே நாம் சொல்லுகிறோம். குதிரையின் பாய்ச்சல் என்பது சுழ்முனையை நோக்கியதாக இருக்க வேண்டும். சப்தமாக மற்றவர்கள் கேட்கும்படியாக ஓசை கிளம்பும்படியாக இந்த வாசி பயிற்சியை செய்யக்கூடாது. மனித அறவும் இல்லாத, எவருடைய தொல்லையும் இல்லாத அமைதியான தனிமையான இடத்திலே அமர்ந்துதான் இந்த யோக பயிற்சிகளை செய்ய வேண்டும். வெட்ட வழியிலே அமர்ந்து யோக பயிற்சி செய்யக்கூடாது, மற்றவர்கள் பார்க்கும்படியாக யோக பயிற்சியை செய்யக்கூடாது என்று கண்டிக்கிறார். சிலர் சித்தர் பீடங்களுக்கு செல்லுகிறார்கள், அங்கே சென்று அமர்ந்திருந்து பலர் பார்க்கும்படியாக தியானம் முதலானவற்றை செய்கிறார்கள். இப்படி செய்யக்கூடாது. அந்த இடங்களுக்கு சென்று அவர்களை வணங்கி அவர்கள் ஆசையை பெறுவதற்காக செல்லலாமே அல்லாது அங்கே சென்று பலரும் பார்க்கும்படியாக அமர்ந்திருந்து இந்த யோக கலைகளை பழகக்கூடாது. தனிமையிலே அமர்ந்திருந்துதான் இந்த யோக கலைகளை பழக வேண்டும்.
என்று ரோம ரிஷி குறிப்பிடுகிறார். நீங்கள் இந்த யோக பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயிற்சியிலே இந்த நான்கும் உள்ளே சென்று ஒடுங்க வேண்டும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற இந்த நான்கும் உள்ளே சென்று ஒடுங்க வேண்டும். அப்படி ஒடுங்க வேண்டும் என்றால் சந்திரகலை சூரியகலையிலே மனத்தை நிறுத்தி உள்நாக்கு என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருந்து மனத்தை மெல்ல மெல்ல சுகமுடையை நோக்கி கிளப்பி சந்திரகலை சூரியகலையை ஒன்றாக இணைத்து சரியாக யோக பயிற்சியை புரிந்து செய்ய வேண்டும். பரப்பிலே விடுக்கக்கூடாது. மற்றவர்கள் பார்க்கும்படியாக யோக பயிற்சி செய்யக்கூடாது. பொறுமையாக, அமைதியாக, தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்திருந்து முழுமையான மனத்தோடு யோக பயிற்சி செய்ய வேண்டும். இப்படி செய்பவர்களுக்குத்தான் யோக சித்தி கிடைக்கும். இப்படிப்பட்ட சரியான பக்குவப்பட்ட மாணவர்களைத்தான் நான் என்னுடைய மைந்தர்கள் என்று ஏற்றுக்கொள்வேன். மற்றவர்களை என்னுடைய மகன் என்று நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்று இங்கே ரோம ரிஷி சொல்லுகிறார். ரோம ரிஷி மட்டுமல்ல, அனைத்து சித்தர்களுமே இதைத்தான் சொல்லுகிறார்கள். ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடித்து குருமார்கள் சொல்லியபடியாக சரியாக பயணிக்கக்கூடியவர்களை எல்லா சித்தர்களும் விரும்புவார்கள். சித்தர்களின் சொல் பேச்சு கேட்காதவர்களை எந்த சித்தர்களும் அங்கீகரிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு உதவியும் செய்ய மாட்டார்கள். மேலும் அவர்களுடைய சாபத்தை தான் பெற வேண்டியிருக்கும் என்கிற கருத்துக்களையே ரோமரிஷியின் பாடல்கள் நமக்கு சொல்லுகின்றன. மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.